வணக்கம் நேர்களே. ஒரு அறிவார்ந்த நிகழ்ச்சி இது. கமலா டிவியின் சார்பாக இந்த மனித சமூகத்தை நெறிப்படுத்த வேண்டும், மன ரீதியில் தகுதியான தரமான சமூகமாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்க பெறுகின்றனவோ அப்பொழுதெல்லாம் சென்னையை சேர்ந்த பிரபல மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். நம்முடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு மனிதனை மிக சிறந்த மனிதனாக உருவாக்குகின்ற வாழ்க்கையினுடைய பெரும் பகுதியில் மனம் என்பது மிகப்பெரிய ஒரு செயல்பாட்டை உருவாக்கி கொண்டே வருகிறது. ஒரு மனம்தான் ஒரு மனிதனை சிறந்த மனிதனாக உருவாக்குகின்றது. மனம்தான் ஒரு மனிதனை சமூகத்திற்கு எதிரான ஒரு மனிதனாக அடையாளம் காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய வெற்றி என்று பார்க்கின்ற பொழுது அவனுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மனம்தான் அவனுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது. நேர்களே, அந்த மனம் என்றால் என்ன? அதனுடைய செயல்பாடுகள், மிக குறிப்பாக இந்த கொரோனா தொற்று காலத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்துவிட்டது, ஐயோ என்ன ஆகுமோ, தொலைக்காட்சியை பார்க்கிறாங்க, நாளேடுகளில் பார்க்கின்றாங்க. பார்க்கின்ற பொழுது அந்த பயத்தின் காரணமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கால் லட்சக்கணக்கான மக்கள் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஆனால் பல பேர் பாருங்க, எத்தனையோ வேதனைகள், சோதனைகள், தொடர் துன்பங்கள் வந்தாலும் கூட எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு எதிர்த்து போராடி கொரோனாவை பார்த்துடலாம், நான் தயாரா இருக்கிறேன், நீ தயாரா என்றெல்லாம் கொரோனாவுக்கு எதிராக ஒரு பெரிய சண்டையை நிகழ்த்தி வெற்றியை பெற்றவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அப்ப தற்கொலைக்கும் வெற்றி பெற்றதற்கும் அடிப்படை காரணம் என்னவென்றால் அந்த மனம். மன தைரியமா இருந்ததுன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, கைக்குள் கொண்டு வந்து முடியும். நேர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆளுமையை தீர்மானிக்கின்ற மனம் குறித்து இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கின்றோம். வழக்கம் போல சென்னையில் இருந்து ஒரு மகத்தான பிரபலமான மருத்துவர், நிறைய தொலைக்காட்சியில் அவரை நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய கமலா தொலைக்காட்சியில் கூட அன்றாடம் காலை 7-10 மணிக்கு மனம் குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகின்றார். சமூக அக்கறையுள்ள ஒரு மகத்தான மருத்துவர் டாக்டர் எஸ் எம் பதூர் அவர்கள் இங்கே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கின்றார்கள். மிக நீண்ட காலத்திற்கு பிறகு அவரோடு பேசக்கூடிய வாய்ப்பை நான் இப்பொழுது பெற்றிருக்கின்றேன். நேர்களே, உங்கள் சார்பாக மனம் குறித்த பேச வந்திருக்கின்ற பிரபல மருத்துவர் பதூர் அவர்களை அறிமுகம் செய்து வைத்து இனி இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக பேசலாம் ஐயா அவர்களோடு. டாக்டர் வணக்கம். டாக்டர், மிக மகிழ்ச்சி, சந்தோஷமான ஒரு தருணம் நினைக்கிறேன். டாக்டர், டாக்டர், இந்த கொரோனா காலம் வந்துடுது இல்லைங்களா, இந்த கொரோனா காலத்தில் நிறைய நோயாளிகள்லாம் அந்த கொரோனா தொற்று வந்துவிட்டது பயத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளுகின்ற பல காட்சிகளை நம்ம பார்த்து நம்ம உங்கள் இந்த மார்ச் 2020 தொடங்கி இன்றைய காலகட்டம் வரை கொரோனா நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கிறீங்களா, அந்த அனுபவத்தை நேர்களோடு நீ கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க டாக்டர். அதாவது இது போல் ஒரு கொள்ளை நோய், ஒரு பெரிய நோய்கள் வருகின்றது, ஒரு பெரிய ஒரு டிசாஸ்டர், அதாவது ஒரு பேரிடர் வருகின்றது. அந்த பேரிடரின் போது மக்களுடைய மனம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது, மன அழுத்தம் எவ்வாறு ஏற்படுகின்றது, அதற்கு வந்து போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் என்று பெயர். போஸ்ட் என்றால் பின்ன, ட்ராமா என்றால் நமக்கு தெரியும், ஒரு அதாவது ஒரு ஒரு காயம், போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர், ஸ்ட்ரெஸ் அங்கே அழுத்தம் இருக்கின்றது. அந்த அந்த காயத்தின் மூலமாக அந்த நடந்த நிகழ்ச்சியினால் ஏற்பட்ட காயம், அதன் பிறகு வந்த மன ஸ்ட்ரெஸ், அதனால் வரக்கூடிய விளைவுகள் தான் அது போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு சொல்கின்றோம். அது அப்படி எடுத்தோம், ஸ்ட்ரெஸ் என்றால் என்னங்கிறது பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் என்பது இன்டர்நெட் இல்லை, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கின்றது. மனிதனுக்கு ஒரு காலத்தில் மிருகங்கள் தன்னை வேட்டையாடி விடுமோ என்ற பயத்தில் இருந்தான். அந்த பயத்தை தன்னை பாதுகாக்கிறதுக்கு கொள்வதற்காக பல வழிகளை தேடிக்கொண்டிருந்தான். அதனால் அந்த ஸ்ட்ரெஸ் என்பது இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இன்று அதனுடைய அவதாரம் தான் வேறுமதியாக இருக்கின்றது ஒழிய, அது என்று மனிதன் என்றைக்கு பிறந்தானோ பிறந்ததிலிருந்து அப்போலேருந்தே அது இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அது காலத்திற்கு ஏற்ப நேரத்திற்கு ஏற்ப அதனுடைய மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தது. நாம் அதற்கு அடாப்ட் பண்ண வேண்டும், அதற்கு அடாப்ட் பண்ண வேண்டும். ஸ்ட்ரெஸ் என்றால் ஆக்சுவலாக, அதாவது சரியாக சொல்லப்போனால் ஸ்ட்ரெஸ் என்பது, அதாவது ரெண்டு வகையாக சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்றால், முதன் முதல் ஆரம்பத்தில் ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை தெரியாது யாருக்கும். ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தை டிக்ஷனரியில் வந்ததே 14ஆம் நூற்றாண்டில் தான் வந்தது. 14ஆம் நூற்றாண்டில் தான்
அந்த டிக்ஷனரி வந்த பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன என்பது, மன அழுத்தம் என்பது தெரிய வந்தது. அதற்கு முன்பு யாருக்கும் தெரியாது ஸ்ட்ரெஸ் என்றால் என்னன்னு தெரியாது, அது மன அழுத்தம் என்பது. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஸ்ட்ரெயின்னு கூறினாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் கரப்படி சொல்கிறோம்ல அதுபோல் ஸ்ட்ரெயின் இருக்கின்றது, ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பொறியியலுக்கு அதை பயன்படுத்தினார்கள். அதன் பிறகு மனிதனே அதை பயன்படுத்தினான், நாமளே ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுபோல் மனிதர்களுக்கு உடல் நோய்க்கு தான், அது உடலினுடைய அந்த காயத்துக்கு தான் அதை யூஸ் பண்ணினார்கள், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம் என்று. அதன் பிறகுதான் ஸ்ட்ரெஸ் என்பது மன ரீதியாக உள்ளது, அந்த ஸ்ட்ரெயினில் வந்தது தான் ஸ்ட்ரெஸ். அது மன ரீதியான காயங்களுக்கு, மன ரீதியான அழுத்தங்களுக்கு ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையில் வந்தது. அதன் பிறகுதான் உலகத்தை தெரிய ஆரம்பித்தது, மன அழுத்தம் என்ற ஒன்று இருக்கின்றது, அதற்கு ஸ்ட்ரெஸ் என்று பெயர் என்று சொல் வந்த தெரிய வந்தது. அதில் ரெண்டு வகை இருக்கின்றது, அதாவது குட் அண்ட் இது. அது எப்படி என்றால், குட் ஸ்ட்ரெஸ் என்றால் என்ன, ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்ட்ரெஸ், அதுலேயும் ஒரு அழுத்தம் இருக்கின்றது, ஒரு சந்தோஷமான அழுத்தம். அதாவது நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது, மாமா மச்சான் வர்றாங்க, நாளைக்கு பண்டிகை இருக்கின்றது, அதுக்கு நம்ம வந்து பிஸியாக இருப்போம், ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்க முடியுமோ, அது ஸ்ட்ரெஸ் தான். அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், அது பாசிட்டிவாக இருக்கிறது. நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்றது, நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரெஸ் என்றாலே நாம் சொல்வது நெகட்டிவ் தான், பாசிட்டிவ் யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் என்றால் என்னென்றால், இது போல் ஒரு பயம், பதட்டம், பீதி, இது போல் ஒரு வரும்போது ஒரு, அதாவது ஒரு த்ரெட்டில் ஒரு வந்து த்ரெட், ஒரு பயத்தை உண்டாக்குறது, ஒரு நமக்கு வந்து ஒரு லாஸ், ஏதாவது ஒரு நஷ்டம், ஒரு ஃபெயிலியர், ஏதாவது ஃபெயிலியர் இருக்கலாம், காதல் ஃபெயிலியர், காதல் தோல்வி, கல்வியில் தோல்வி, வியாபாரத்தில் தோல்வி இருக்கலாம், நஷ்டங்கள் இருக்கலாம், மனித நஷ்டம் இருக்கலாம், பொருள் நஷ்டம் இருக்கலாம், நஷ்டம் தோல்வி ஏமாற்றங்கள், அதுபோல் ப்ரெஷர், ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் ஒரு ப்ரெஷர் இருக்கும், காம்படிஷன், இது எல்லாமே மனுஷனை அழுத்தத்தில் உண்டாக்கின்றது. அந்த அழுத்தத்தின் காரணமாக மனிதன் வந்து அப்படியே வாபலாகின்றான். அது மனிதன் வந்து ஆரம்பத்தில் அதை எடுத்துக்கணும் என்றால், மனிதன் ஒரு காலத்தில் உணவை தேடி ஓடிக்கிட்டே இருந்தான், உணவை தேடி மிருகங்கள் போல, விலங்குகள் போல் ஓடிக்கிட்டே இருந்தான். என்றைக்கு அவன் மிருகங்களை விட்டு அவன் வித்தியாசப்படுத்தினான் என்றால், என்று அவன் உணவை தயாரிப்பதற்கும், உணவை தயாரிப்பதற்கும் உற்பத்தி செய்வதற்கும் என்னைக்கு முற்பட்டானோ அங்குதான் அவன் விலங்கிலிருந்து மாறுபட்டான், அவன் உற்பத்தி செய்ய ஆரம்பித்தான். மனிதன் உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பிறகு அவனால் முடிந்தளவு சேர்த்து வைத்திருந்தான். அதன் பிறகுதான் அந்த சக்கரம் என்று ஒன்று, ரெவல்யூஷன், சக்கரம் சூழல், வீல் வந்தது. அந்த வீல் வந்த பிறகு மனிதன் யோசித்தான், ஒரு பெரிய வீல் வந்து 100 தடவை சுற்ற ஆரம்பிச்சது, சின்ன வீலை 1 தடவை பெரிய வீல் சுற்றினா சின்ன வீல் 100 தடவை சுற்றும், அதில் எந்திர லாபத்தை கண்டுபிடித்தான். அப்போ இதெல்லாம் யோசனை பண்ணால், ஒரு திறனுக்கு 100 தடவை, 1 10 10 100 என்றது, அதனுடைய லாபத்தை கண்டுபிடித்தான் எந்திரத்தினுடைய மூலமாக. அதை கண்டுபிடித்த பிறகு அவன் பார்த்தான் உற்பத்தி பெருக ஆரம்பிச்சது, உற்பத்திகள் உற்பத்தி பெருக ஆரம்பிச்சிட்டு. அப்போ அவன் நினச்சான், மனிதனால் முடியாதுன்னு இருந்தது, இவ்வளோதான் திறமைன்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த எந்திர லாபம் வந்த பிறகு அதனுடைய இது, எந்திரங்கள் அப்படி இல்லை, சிலைக்காக ஓடிக்கொண்டே இருக்கும், ரெசிஸ்ட் தேவையில்லை, 24 மணி நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும், உற்பத்திகள் பெரிய பெரிதாகின்றன. மனிதனின் ஓட்டத்தை விட, அதாவது இந்த சக்கரத்தின் ஓட்டம் அதிகமாக இருந்தது, காலத்தின் ஓட்டம் அதிகமாக இருந்தது. அப்போது தான் எந்திரம் என்ற ஒன்று வந்தது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்தது, தொழில் மயமானது. தொழில் மயமான பிறகு மனிதன் நினைத்தான், இது போல் பெருசாக இருக்குது, சிறுசை வந்து, அதாவது எந்த அளவுக்கு அவன் பெரிதாக ஆக்கினானோ, லாபத்தையும் உற்பத்தியும் பெரிதாக ஆக்கினானோ, அதுபோல் ஏன் சிறுசாக செய்யக்கூடாது, எல்லாம் பெரிதாக செய்து கொண்டு இருக்கமே, ஏன் சிறிதாக செய்யக்கூடாதுன்னு யோசித்தான். யோசித்த பிறகுதான் அந்த மைக்ரோகிராம், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் என்று உருவானது. அதன் பிறகு யோசித்தான், கண்ணுக்கு தெரிகின்றது, கண்ணுக்கு தெரியாததை கூட நாம் வந்து நாம் அளக்க வேண்டும், அதை பார்க்க வேண்டும் என்று நுணுக்கமாக, நுண்ணறிவு, நுணுக்கங்களை தேட ஆரம்பித்தான். டெக்னாலஜி என்று பெயர் வந்தது. அப்பொழுது அவன் பெரிதையும் கண்டுபிடித்தான், சிறிதையும் கண்டுபிடித்தான். டெக்னாலஜி பெயர் வந்த பிறகுதான் இன்று உலகத்தே உள்ளங்கையில் பென்ட்ரைவில் அடக்கிட்டான், நட்சல் அடக்கிட்டான் மனிதன். மனிதன் மனிதன் வந்து அறிவுத்திறன் உள்ளவன், அடக்கிவிட்டான். அதன் பிறகு டெக்னாலஜி வந்தது. டெக்னாலஜிக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த டெக்னாலஜியும் அந்த எந்திர இண்டஸ்ட்ரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஆரம்பித்தார் கமர்ஷியலைசேஷன், வணிகம். வணிகம் பெருகியது. வணிகம் வந்த பிறகு தாய் தந்தை உறவினர் என்றில்லை, பிஸ்னஸ் தான், வணிகம் ஒன்று தான் அங்கே முன்னிலை நிறுத்தப்பட்டது, சொந்த பந்தங்கள்லாம் கிடையாது, வணிகம் தான், பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பணத்தினுடைய இது வந்துவிட்டது, கமர்ஷியலைசேஷன் வந்துவிட்டது. கமர்ஷியல் வந்துவிட்டால் என்னது, அது அதன் பிறகு என்ன தேவைப்படுகிறது, தொடர்பு தேவைப்படுகின்றது, கம்யூனிகேஷன் தேவைப்படுகின்றது. அப்போ தான் நம்ம வந்து வியாபாரத்தை பெருக்க முடியும்,
இப்போ அதாவது ஒரு காலத்துல நம்ம இப்பலாம் பார்த்தோம்னா ரோடுகள் எல்லாம் பெரிதா போட்டுக்கிறார்கள். ஏன்னா கம்யூனிகேஷன் இருக்கணும், தொடர்புகள் மூலமாக தான் வியாபாரம் பெருகும். அதுபோல் கம்யூனிகேஷன் ஆரம்பித்தது. கம்யூனிகேஷன் ஆரம்பித்த பிறகு வியாபாரங்கள் பெருகின. அதன் பிறகு அது என்ன ஆயிடுச்சு, தொடர்புகள் தேவைப்பட்டது. கம்யூனிகேஷன் வந்துவிட்டது, தொடர்பாய் அதை சொல்லணும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி. ஸோ இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டது. மனிதன் எப்படி பரிமாறிக்கொள்ள வேண்டும், நாம் ஒருவரை ஒரு பரிமாறிக்கொள்ள வேண்டும் அல்லவா. அந்த பரிமாற்றங்கள் வரும்பொழுது தான் அதாவது அந்த தொடர்புகள் வந்தது. டெக்னாலஜி என்ன டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது டெலி கம்யூனிகேஷன்ஸ். தொலைத்தொடர்புகள் எல்லாம் எளிதாக கண்டுபிடித்து விடுகிறோம். முன்ன அப்படி இல்லை, ஒரு ஊரிலிருந்து ஒரு ஊருக்கு போவதாக இருந்தால் அந்த ஊருக்கு போய் சேர்ந்த பிறகுதான் நாம் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ அப்படி இல்லை, போகும்போதே தொடர்பு கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிகேஷன் எல்லாம் வளர்ந்து விட்டது. ஸோ இவ்வாறு வளர்ந்த பிறகுதான் மனிதன் மனிதனாக ஆரம்பித்தான். அதன் பிறகு என்ன ஆயிட்டது, அவனுக்கு வந்து அதாவது கண்டுபிடிப்புகள் வர வர மாற்றங்கள் வர வந்துவிட்டது. ஒவ்வொரு கண்டுபிடிப்புகள் வருகிறது, மாற்றங்கள் வருகிறது. மனிதனை வரவேற்றான், அதற்கு மதிப்பு கொடுத்தான். எந்திரத்துக்கு மதிப்பு அதிகமானது, மிஷினுக்கு மதிப்பு மனிதனுடைய மதிப்பு குறைந்து விட்டது. எந்திரத்திற்கும் அந்த நுணுக்கத்திற்கும் தான் அது மதிக்கப்பட்டது, வரவேற்கப்பட்டது. மாற்றங்கள் வர சமுதாயம் அதை வரவேற்றது. சமுதாயம் வரவேற்க வரவேற்க என்னது, மாற்றங்கள் வந்துவிட்டது. மாற்றங்களுக்கு ஏற்ப நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதையும் சமாளிப்பதற்கு இன்னொரு கண்டுபிடிப்பு வருது. ஸோ கண்டுபிடிப்புக்கு கண்டுபிடிப்பு, ஒரு கண்டுபிடிப்பு வருகின்றது, நாம் மாற்றங்கள் ஏற்படுகின்றது, அந்த மாற்றத்தை சமாளிக்க இன்னொரு கண்டுபிடிப்பு வருகின்றது. ஸோ மாற்றத்திற்கு மாற்றங்கள், மாற்றத்துக்கு மாற்றம் வந்து விடுகின்றது. அதாவது முன்பெல்லாம் எப்போது ஒரு தான் வரும், இப்போ அப்படி இல்லை. தினம் தினம் புது புது கண்டுபிடிப்பு வந்து கொண்டிருக்கிறது. திருப்ப திருப்ப கண்டுபிடிப்பு வந்து கொண்டிருக்கின்றது. காலையில் ஒன்று மாலையில் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. செய்திகள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வேண்டாலும் உங்களை விட போகிறதில்லை. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தாக்கத்தில் உண்டாக்கின்றது. அந்த செய்தியினுடைய சாரம், அது கொண்டு வருகின்ற அதனுடைய அதாவது அது வடிவம், யார் எது சுமந்து கொண்டு வருகின்றதோ அந்த இன்ஃபர்மேஷனை, அது சொல்கின்ற சாரம், அதை யார் அனுப்புகின்றார்கள், அது எங்கே போகின்றது, யாரிடம் போகின்றது என்று அத்தனையும் அது சுமந்து வருகின்றது. ஒவ்வொரு செய்தியும் ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு தாக்கத்தில் உண்டாக்கின்றது. அந்த தாக்கத்தில் மனிதன் புரண்டு விடுகின்றான், பயப்படுகின்றான், திரட்டு பயம் வருகின்றது. ஒன்று ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு அடுத்தது வந்தது, ரேப்பிட் சேஞ்சஸ், ரேப்பிடாக இருக்குது சேஞ்சஸ்லாம். இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒரு கார், இப்போ பார்த்தோம்னா கார்கள்லாம 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற கார்கள்லாம் வந்துருச்சு. ஆனால் ஓட்ட முடியாத ரோட்டில் ட்ராவலோ டிராஃபிக், சைக்கிளோட மெல்ல போக வேண்டியதாக இருக்குது. ஸோ பேரடாக்ஸ்க்காக இருக்கின்ற மாற்றங்கள். இந்த அறிவு, இந்த அறிவியலே நாளை அதாவது அதை என்ன சொல்கின்றார், சைக்காலஜி என்ன சொல்கின்றார் என்றால், இந்த அறிவியல் தான் நாளைக்கு இந்த உலகத்தை எங்கே அதாவது விழுங்கப் போகிறது என்று கூறுகின்றார்கள் விஞ்ஞானிகள் எல்லாம். அறிவும் அறிவியலும் ஒன்றாக சேர்ந்து இன்று அது ஒரு அதாவது ஒரு தொழிலாகவோ ஒரு சமயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதுதான், இதை நாம் சரியான முறையில் நாம் பேலன்ஸ்டாக கையாளவில்லை என்றால் இதுவே நமக்கு ஆபத்தாக முடிவுந்துவிடும். இதை மனிதனும் உணர்ந்து கொண்டு வருகின்றான். அதை இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது, நாம் இதை சரிப்படுத்தவில்லை என்றால் நாமே அழிந்து விடுவோம் என்று பயந்து விட்டான் மனிதன். மனிதன் அறிவாளி ஆச்சுல்ல, அறிவுபடுத்துவன். அதனால் இப்போ என்ன செய்கின்றான், அதனால தான் என்ன பண்ணுறான், அதாவது ஓசோன் என்று சொல்கின்றான், பசுமை டிபார்ட்மெண்ட் சொல்கின்றார்கள், பசுமை செய்ய வேண்டும், அதாவது புகை மாசுபடக்கூடாது, மாசுக்கு கட்டுப்பாடு வாரியம் என்று பல வகைகளை அவனை தெரிந்து கொண்டான். இல்லை என்றால் நாமே வாழ முடியாது, அழிந்து விடுவோம் என்று. ஆக இது சமுதாயத்தில், இதனுடைய சமுதாயத்தினுடைய இந்த சேஞ்சஸ் மாற்றங்கள், நேற்று ஒரு ஃபோன் இன்றைக்கு ஒரு ஃபோனு, மாற்றம் வந்து கொண்டு முன்னால் அப்படியே ஒரு பொருள் வாங்கினா அப்படியே இருக்கும், 10 வருஷத்துக்கு இருக்கும். இப்போ அப்படி இல்லை, வாங்கினா 1 வருஷம் ஒரு செல்ஃபோன் வாங்கினா 2 இயர்ஸ்க்கு மேலே வர்றதில்லை. 1 இயர் அதை கண்டுபிடிச்சி நீங்கள் பழகத்துக்கு 1 வருஷம் ஆகி போகுது. அது 1 வருஷம் 6 மாதம் ஒழுங்காக வளர்ச்சி, அடுத்த 6 மாதம் ரிப்பேர் தான் அது. ஸோ இப்படி மாறிக்கிட்டே இருக்கின்றது ஒவ்வொரு மாற்றங்களும். அது பேரடாக்ஸ்களாகவே இருக்குது, இருந்து கொண்டிருக்கின்றது. இவன் நினைக்கின்றான், அது நடக்கின்றது. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, எல்லாமே டபுள் பாயிண்டாக தான் இருக்கின்றது. சொல்கிறது ஒன்று செய்கிறாங்க, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று, அப்படி தான் இருக்கின்றது. நம்முடைய மாற்றங்கள் அப்படி தான் இருக்கின்றது. அதாவது வெளிநாட்டுகளுக்கு ஏற்ப நம்ம நாட்டை கொண்டு வர வேண்டும் என்று அந்த ஒரு இயக்கத்தில் என்ன பண்ணுகிறார்கள், அதாவது அதை கொண்டு வர நினைக்கிறார்கள். ஆனால் அதுக்கேற்ற உள்ளமைப்பு கட்டமைப்பு கிடையாது. ஒரு சரியான ஒரு கட்டமைப்புடன் ஒரு முன்னே கொண்டு வர வேண்டும். அப்படி இல்லாமல் என்னது, கட்டமைப்புகள் சரி பண்ணதுக்கு முன்பே அந்த புது
பறவை கொண்டு வந்துவிடுகிறார்கள். இங்கே மக்கள் திணறுகின்றார்கள். அது சரியான கட்டமைப்பு இல்லை. ஆனால் விஷயங்கள் வந்துவிடுகின்றது. இது இப்படி தான் என்று இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுகிறார்கள். அதை எப்படி கடைபிடிக்க வேண்டியது? அது வந்து உள்ளே வந்துவிட்டது. அது சாத்தியமாக முடியாது. சாத்தியமாவதற்கு மிக கடினமாக இருக்கின்றது. இந்த குழப்பத்தினால் மக்கள் குழம்பிக்கொண்டே இருக்கின்றார்கள். இந்த குழப்ப அழுத்தம் ஏற்படுகின்றது. மன அழுத்தம், ஒன்று நினைக்கின்றான், ஒரு செயலை முடிக்கிறதுக்கு அடுத்த செயல் வந்துடுது. அப்போ அதான் ரிலாக்ஸ் பண்ண முடியல. அதுக்குள்ள அடுத்தது முடிக்கிறதுக்கு முன்னே அடுத்தது வந்துடுது, அடுத்த ப்ராப்ளம் வந்து வருகிறது. என்ன செய்வான் மனிதன்? அதாவது ஒரு செயல் வருகின்றது, அது செயல் உள்ளே வரும்பொழுது அது உடலும் உள்ளமும் ஒன்றாக அது அடாப்ட் பண்ணுவது. கால அவகாசம் தேவை. அந்த கால அவகாசம் இருந்தால் நாம் அடாப்ட் பண்ணி கொண்டு போயிடலாம். இந்த கால அவகாசம் இல்லை. அது நியூஸ் வந்து கொண்டிருக்கின்றது. உடல் அதை அடாப்ட் பண்ணுவதற்கு சில காலங்கள் தேவைப்படுகின்றது. அதற்கு முன்னே பிரச்சனை வருவதனால் அந்த உடலும் உள்ளமும் முரண்படுகின்றது. முரண்பட பரப்பட அது அழுத்தத்தில் உண்டாகின்றது. அந்த அழுத்தத்தின் காரணமாக நோய்கள், மனிதனுக்கு நோய்கள் உண்டாகின்றது. அழுத்தத்தின் மன அழுத்தத்தின் காரணமாக, அதாவது மன அழுத்தத்தின் காரணமாக, மன அழுத்தத்தின் காரணமாகவே சில விஷயங்கள் நடக்கின்றது. அதாவது தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சில பேர். தன்னை மாற்றி அதாவது போதைப் பொருள் இறங்கின்றார்கள். தான் நிம்மதியாக இருக்க வேண்டும், நிம்மதியை தேடி அழைகின்றான் மனிதன். அந்த நிம்மதிக்காக இன்று அட்வர்டைஸ்மெண்ட், எங்கே பார்த்தாலும் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கின்றது. அதை சாப்பிடு, இதை சாப்பிட்டு மன நிம்மதிக்காக, அதை சாப்பிடுங்கள், இதை சாப்பிடுங்கள், நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும் என்று அங்கே வியாபார ரீதியில் நடக்கின்றது. இவன் மனிதன் என்ன செய்வான்? இங்கே பார்த்தா அங்கே எல்லா இடமும் அவனை சுற்றி வர பிளாக் இருக்கின்றது. ஆகவே ஒரு சில பேர் நிம்மதியை தேடி போதைப் பொருளை நோக்கி அழைகின்றார்கள். ஒரு சிலர் தன்னை மாய்த்துக் கொள்கிறார்கள். ஒரு சிலர்கள் அது டிப்ரெஷனில் இருந்து விடுகிறார்கள். இதனால் பிரச்சனைகள் உருவாகின்றது. ஒன்று உயிர் போகின்றது. அடுத்து சில பேர் விகரஸ் ஆகின்றார், அதாவது விஜிலன்ஸ் ஆகின்றார், மற்றவனுக்கு தொந்தரவு கொடுக்கின்றார்கள். இவன் தன்னைத்தானே இவன் அது பழிவாங்கிக் கொள்கிறான், தன்னைத்தானே அவன் அழைத்துக் கொள்கிறான். இன்னொருவன் அந்த அழுத்தத்தின் காரணமாக கோபம் அதிகமாகி மற்றவர்களை துன்புறுத்துகின்றான், அக்ரெஷன் ஆகின்றது. அந்த அழுத்தம் அது வெளிப்படும் பொழுது அது அக்ரெஷனாக மாறுகின்றது, மற்றவர்களை தொந்தரவு கொடுக்கின்றது. சில நேரங்கள் அது உள்ளே போகும்போது சூசைட் ஆகின்றது, தற்கொலையாக மாறுகின்றது. சைடில் சில நேரங்களில் பக்கவாட்டில் செல்லும் பொழுது போதைப் பொருள் என்று செய்கின்றது. சிலர் என்ன செய்கின்றார்கள்? அது ஆன்மீக ரீதியில் போகின்றார்கள். அது அவரவர்கள் வாழ்ந்த விதம், வளர்ந்த விதம், இதை பொறுத்து அது மாறுகின்றது. நல்ல வழியில் வளர்க்கப்பட்டோம் என்றால் ஆன்மீகத்து வழியாக போய்விடலாம். அதனுடைய குடும்ப அமைப்பும் முக்கியமாக இருக்கின்றது. சமூகம், குடும்ப அமைப்பு, வளர்க்கும் முறை, இது அத்தனையும் பொறுத்து தான் இவை அமைகின்றது. ஆகவே அத்தனையும் இதில் பங்கு கொள்கின்றது. இதுதான் அழுத்தத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. இந்த சூழ்நிலை, இந்த காலத்தின் சூழ்நிலைகள் அப்படி அமைகின்றது. டாக்டர் ரொம்ப நன்றிங்க டாக்டர். நான் உண்மையிலே மெய் மறந்துட்டேன் நான். அதாவது 6 நொடிகளுக்கு சிறுசாக ஒரு கேள்வி கேட்டேன், ஆனால் 6 நிமிடங்களுக்கு ஏறக்குறைய 1000 வருடகால மனித வாழ்க்கை கடந்து வந்த பாதையை 6 நிமிடங்களுக்கு மிக சுருக்கமாக திருக்குறளை போட்டு சொல்லிட்டீங்க டாக்டர் நீங்கள். நான் உண்மையில பெருமையாக நினைக்கிறேன். அதாவது ஒரு கருத்து வந்து நேயர்களுக்கு நான் மீண்டும் சொல்ல ஆசைப்பட்றேன். நீங்கள் ரொம்ப எளிமையாக சில கருத்துக்களை சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை, ஒரு முன்னேற்றத்தை, ஒரு நல்ல ஒரு மன ஓட்டத்தை கொடுக்கறது. நீங்கள் சொன்னீங்க, மனிதர்கள் என்று பிறந்தார்களோ காடுகளில் தான் மனிதன் வாழ்ந்தான். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் நேயர்கள் தயவு செய்து சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஒரு பெரிய விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறாங்க டாக்டர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் எங்கே வாழ்ந்தார்கள் என்றால் காடுகளில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. காடுகளில் வாழ்ந்த மனிதன் அப்பொழுதே மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றான். டாக்டர் சொன்னாங்க, ஐயோ இன்னைக்கு நான் படுத்து தூங்குறமே சிங்கம் வருமோ, புலி வருமோ, மழை வருமோ, தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்பது விலங்குகளால் வருமா, இயற்கை பேரழிவால் வருமா என்ற மன அழுத்தத்திற்கு ஆர்ப்பட்ட மனித சமூகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறது. அப்போ அது மன அழுத்தம் என்பது எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, கொள்ளு தாத்தா, எள்ளு தாத்தா, முப்பாட்டன், அப்போ மரபு ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. மிக அழகான ஒரு கருத்து டாக்டர். அடுத்து உங்களை பாராட்டுறேன் நான். மனிதனுக்கு எப்பவுமே 2 எண்ணங்கள் சொல்லுவாங்க, நேர்மறை எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவ் திங்கிங் சொல்லுவாங்க, நெகட்டிவ் திங்கிங். டாக்டர் சொல்கிறாங்க மன அழுத்தமே 2 வகையாக இருக்குதான். நேர்மறை அழுத்தம், இப்போ நான் இருக்கிறேங்க, என் பிள்ளைக்கு திருமணம் என்றால் அழுத்தம் இருக்கும், ஆனால் சந்தோஷமாக செய்வேன் நான். அப்போ டாக்டர் இதெல்லாம் ஒரு புதிய கருத்து டாக்டர், நேர்களுக்கு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அப்போ மன அழுத்தம் என்பது
நேர்மறையான இருக்கும். இப்போ என் பிள்ளை வந்து படிக்க வெளிநாட்டுக்கு போறாரு, ஏர்போர்ட்டுக்கு போனா கஷ்டம் இருக்குதான்னா அது ரொம்ப சந்தோஷமான தருணம் என்று சொல்றாரு. அந்த அழுத்தம் என்பது நேர்மறையான அழுத்தம். ஆனால் எதிர்மறையான அழுத்தம் என்பது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு வியாதி வருது அப்படின்னா குடும்பத்தில் பயப்படுறது இல்லைங்களா, அதுதான் மன அழுத்தம். அப்போ மன அழுத்தம் என்பது நேர்மறை அழுத்தம், எதிர்மறை அழுத்தம் என்று இரண்டு கூறுகளை மிக அழகாக நம்முடைய சிறப்பு அழைப்பாளர் மிக அதாவது மிக சிறந்த கருத்துக்களை எளிமையாக பகிர்ந்திருக்கின்றார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது டாக்டர். நேர்கள் சார்பாக வழக்கம் போல சிறப்பு அழைப்பாளர் டாக்டர் பதூர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thank you.